வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பதவியிலிருந்து தூக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து கடும் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சனாதன வழக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து திமுக சந்திச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களினால் திமுகவின் நிலைமையே இப்போ வந்து வேற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொத்துக்குப்பவர்களை தற்பொழுது புழல் செல்லியிருக்காரு. பொன்முடி மீது வந்து வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு. தங்கம் தென்னரசு மீது வந்து வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய முக்கிய பதவிகள், அதிகமாக வருமானம் வரக்கூடிய அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல் எல்லாருமே மீது வந்து தற்பொழுது சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கும் நிலையில் தற்பொழுது திமுகவில் வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, தற்பொழுது சனாதன வழக்கில் உதய ஸ்டாலின் மீது உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கும் நிலையில் அவருடைய வழக்கு இப்போ விசாரணைக்கு வந்து போயிட்டே இருக்கு. இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா, உதய ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் அமைச்சர் பதவியில் இருக்காரு, ஒரு மெச்சூரிட்டி கூட இல்லாமல் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயத்தில் வந்து அவர் வந்து இதாக இருக்காரு. இப்போ இந்த தமிழ் படிக்க தெரியாமல் வந்து துண்டுச்சிட்டை வைத்து வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசுறதும் சரி, இது போன்ற விஷயத்தில் எழுத்து கூட்டி கூட படிக்க தெரியல, இவரால் ஒரு முதல்வரா முதலமைச்சருடைய மகனா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு என்பதன் ஒரே காரணமாக தான் தற்பொழுது அவருக்கு வந்து பதவிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் வந்து அதிகமாக பேசப்பட்டு வந்தது. சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தார், அண்ணாமலை அவர்களும் வந்து சொல்லியிருந்தார். இப்போ விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதய ஸ்டாலின் அவர்களை வந்து கண்டிப்பாக அவருடைய வாரிசு என்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து தற்பொழுது திமுகவில் வந்து அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு இப்போ வந்து அவரை வந்து அரசியல் இதில் இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனாதன வழக்கில் வந்து அவர் பேசிய அந்த சர்ச்சைக்கான வார்த்தைகள் தான் இப்போ வந்து மற்ற மாநிலங்களில் வந்து திமுகவை முழுவதுமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கு. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது, இது வந்து காங்கிரசுக்கும் மிகப்பெரிய அடியே அப்படின்ற மாதிரி தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிடையே மிகவும் கடும் மோதல் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு வந்து என்ன தீர்வுகள் கிடைக்கப் போகுது, உதய ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பாக பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காரு, கண்டிப்பாக சேகர் பாபு மற்றும் உதய ஸ்டாலின் ஆகிய இருவருமே வந்து பதவி விலகியே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னார். இப்போ வந்து அதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து எதுவுமே இல்லாததுனால இப்போ வந்து திமுகவில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேகர் பாபு அவர்கள் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவரும் வந்து சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வந்து தலைமை தாங்கியிருந்தார். ஏன் வந்து ஒரு இளைய அமைச்சர் வந்து இருக்காரு, அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவர் இப்படி பேசும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, பக்கத்தில் உட்காந்துருந்து எடுத்து சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லி பல விஷயங்கள் வந்து சேகர் பாபு மீது வந்து வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. இப்போ கூட அவர் மீது வழக்குகள் கூட டெல்லியில் இது போயிட்டு இருக்கு, அவருக்கும் வந்து விசாரணை போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா, அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து கண்டிப்பாக அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திக் கொண்டு வராங்க. அதனால தான் உச்சநீதிமன்றத்திலே வந்து அவருடைய இது வழக்கு வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒருவேளை அமைச்சர் உதயநிதி மீது வந்து குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் வந்து என்ன அதிரடியான தீர்ப்புகள் வழங்கப் போகுது என்பது தெரியல, அதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ விசாரணை போயிட்டு இருக்கும் நிலையில் வழக்கறிஞர் வந்து டெல்லி நீதிமன்றத்தில் வந்து வாதாடி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இதுக்கான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார், கண்டிப்பாக சனாதனத்தை நாங்கள் ஒழிக்க விடமாட்டோம், சனாதனம் ஒழிக்கிறதான் திமுகவே வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். திமுகவை அழிந்தால் கூட பரவாயில்ல, கண்டிப்பாக சனாதன ஒழிப்பை வந்து முழுவதுமாக அழித்தே தீர்வோம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி மோதலை வந்து இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய அரசியல் வட்டாரத்தில் வந்து இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்பொழுது உதயநிதி ஸ்டாலினுடைய பதவியினால் இப்பொழுது திமுகவில் இருக்க ஏற்படக்கூடிய இந்த மோதல் வந்து எப்போ வந்து முடிவுக்கு வரப்போகிறது, அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது, அதுக்கு எல்லாத்தையுமே வந்து பொதுக்கூட்டங்கள் கண்டிப்பாக புரிந்து அரசியல் களத்தில் வந்து தொடங்கிட்டாங்க. நடவடிக்கைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வந்து தமிழகத்தில் வந்து யார் அதிக தொகுதிகளை வாங்க போறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து களத்தில் இறங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து களம் காண போறாங்க, காங்கிரஸ் வந்து கூட்டணியுடன் எப்படி வந்து இப்போ வந்து மூவ் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை என்றதும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.